இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அதிகாலையில் லாரியில் வந்த திருடர்கள், கண்டு கொள்ளாமல் இருந்த அதிகாரிகள், காத்திருந்து கழுத்தை பிடித்த பொதுமக்கள், பரபரக்கும் கோவை மலையடிவாரம். கோவை மாவட்டம் வடக்கு தாலுகாவில் அமைந்துள்ளது கூடலூர் நகராட்சி. இப்பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக கனிம வளங்கள் வெட்டி எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்நிலையில் கட்டாந்தி மலை அடிவாரம் செல்வபுரம் வடக்கு பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக கனிம வளங்கள் லாரியின் மூலம் கடத்தப்பட்டு வந்துள்ளது. கட்டாந்தி மலை காணுயிர் பாதுகாப்பு சங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள் கவனித்துள்ளனர். ஆனால் எந்தவித அச்சமின்றி தொடர்ந்து படு ஜோராக கனிம வளங்கள் கடத்தப்பட்டு வந்துள்ளது. இதற்கு முடிவு கட்ட நினைத்த பொதுமக்கள் அங்கிருந்த அமைப்புடன் இணைந்து அதிகாலை நேரத்தில் சிறைப்பிடிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கனிம வளங்களை வெட்டி கடத்திய 7 டிப்பர் லாரிகள் மற்றும் 2 JCB எந்திரங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டன. இதையடுத்து சிறைப்பிடிப்பில் ஈடுபட்டவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சட்டவிரோதமாக கனிம வளம் கடத்திய லாரிகளை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து 7 டிப்பர் லாரிகள் மற்றும் 2 JCB எந்திரங்கள் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. தன்னிச்சையாக பொதுமக்கள் காணுயிர் பாதுகாப்பு சங்கத்துடன் இணைந்து நடத்திய போராட்டத்தால் கனிம வளக்கொள்ளை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. விரைந்து அதிகாரிகள் இதற்கு நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதனிடையே நடந்த சம்பவம் குறித்து பேசிய அப்பகுதி மக்கள், கட்டாந்தி மலை அடிவாரம் செல்வபுரம் வடக்கு பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டது. நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் இதையெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை. அதனால் நாங்களே சிறைப்பிடிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோம். அதன் பிறகு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தோம். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் லாரிகளை பறிமுதல் செய்தனர். விரைந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று எனவும் அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவித்தனர். முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்ற நாளன்றும் கனிம வள கொள்ளைகள் அப்பகுதியில் நடைபெற்றதாக அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து பேசியவர்கள், உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி நடைபெறும் கனிம வள கொள்ளையை வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினர். தொடர்ந்து கட்டாந்தி மலைப்பகுதியில் ரோந்து பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டால் மட்டுமே கனிம வள கொள்ளையை தடுக்க முடியும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கூடலூர் நகராட்சி அருகே கனிம வள கொள்ளையில் ஈடுபட்ட லாரிகள் மற்றும் JCB எந்திரங்களை பொதுமக்கள் சிறைப்பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரைந்து கோவை மாவட்ட நிர்வாகம் யானை வழித்தடங்களில் நடக்கும் கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.